ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்ஸி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து விப்பிங் க்ரீம் ஏற்கனவே நான் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில் அதை எப்படி உங்களுக்கு ஸ்டிஃப் பிக்ஸ் வர்றது அப்படிங்கிறத நான் காமிக்க போகிறேன் இதுக்கு முன்னாடி அந்த இதை பார்க்கலைனா நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம வந்து விப்பிங் க்ரீமை வந்து எப்படி ஸ்டிஃப் பிக்ஸ் வர வைக்கலாம் இது வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து சொதப்பாது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் ஏற்கனவே இந்த விப்பிங் க்ரீம் பற்றி ரிவ்யூ போட்டிருக்கேன் நீங்கள் மறக்காமல் கொஞ்சம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இதை வந்து நான் ரிவ்யூவோட நிறுத்தாமல் உங்களுக்கே டெமோவாக பண்ணி காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சின்ன வீடியோ இன்றைக்கி இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிளெண்டர் ஒரு சுகர் பவு பவுடர் சுகர் அப்புறம் விப்பிங் க்ரீம் இப்போ நான் வந்து ஒரு கப் விப்பிங் க்ரீம் வந்து எடுத்திருக்கேன் இதுதான் ஹெவி டெய்ரி விப்பிங் க்ரீம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் நம்ம தான் ஹெவி டெய்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இதில் வந்து எடுத்த உடனே ஃபுல் ஸ்பீட் வராமல் ஒன் டூ த்ரீனு செவன் வரைக்கும் ஸ்பீட் கொடுத்துருப்பாங்க கேரலட்டில் எல்லா ப்ளெண்டர்லையும் இருக்கும் இப்போ இதில் இருக்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு விப்பிங் க்ரீம் ஆட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு பட்டனில் நீங்கள் வச்சு நல்லா விப் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ஃபஸ்ட் பட்டனில் விப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சுகர் வேணாம் எதுவும் யூஸ் பண்ண வேணாம் நம்ம போட்டிருக்க விப்பிங் க்ரீமை வந்து பீட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அது நல்ல ஒரு க்ரீம் லைக் க்ரீமான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வந்து எவ்வளோ இப்போ வந்து ஒரு கப் விப்பிங் க்ரீம் எடுக்கிறீங்கன்னா ஹாஃப் கப் பவுடர் சுகர் போட்டுக்கோங்க இதிலே ஸ்வீட் இருக்குது பட் எனக்கு பத்தலை எனக்கு இந்த இதில் கொடுத்துருக்கோம் ஸ்வீட் பத்தலை அதனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடியாக மொத்தமாக போட்டுறாதீங்க எப்பயுமே சுகரை அப்படி போட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும் ரொம்ப நேரம் நீங்கள் பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹாஃப் கப்பே நம்ம வந்து இதில் போட்டுடலாம் ஒரு கப் நான் எடுத்திருக்கேன் அதுக்கு ஹாஃப் கப் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்படியே பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரிலே உங்களுக்கு ஸ்டிஃப் பிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும் இதுக்கு நீ உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரில் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஆரஞ்சு பைனாப்பிள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பீட் பண்ண பீட் பண்ண சுகர் வந்து இன்க்ரீஸ் அந்த சுகர் ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க இது வந்து உங்களுக்கு நல்ல பிக்ஸ் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எனக்கு கிடச்சிருச்சு நான் கம்ப்ளீட்டாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் வீடியோ லென்த்தியாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் நார்மல் எசன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதே மாதிரி செக் பண்ணிகிட்டே இருங்க பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்தால் நம்மளுக்கு பத்தாது க்ரீம் இன்னும் ஆகலை ஸோ அப்பப்போ செக் பண்ணிட்டு நீங்கள் பீட் பண்ணிக்கிட்டே இருங்க கைவிடாமல் கொஞ்சம் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு அந்த பட்டன் அனுச்சொல்ல செகண்ட் தேர்ட் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க அதே மாதிரி இந்த பவுலில் ஓரத்தில் ஒட்டியிருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டு ஸ்பேட்லாவில் ஸ்க்ராப் பண்ணி விட்டு திருப்பி வந்து பீட் பண்ண ஆரம்பிங்க அப்புறம் மீதி இருக்க சுகரையும் நடு நடுவில் ஆட் பண்ணிக்கோங்க நான் வீடியோவில் காமிக்கல பட் நான் வந்து இருக்கிற சுகரெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டு தான் இருந்தேன் இப்போ பாருங்கள் திருப்பி நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் பண்ணுறப்ப அந்த பீக்ஸ் வந்து நேராக நிற்கலை கொஞ்சம் வந்து பெண்டாகுறமாக பாருங்கள் பெண்டாய் விழுது இந்த பெண்டாய் விழுந்துச்சுன்னா நம்மளுக்கு க்ரீம் பண்ணுறப்ப ஒழுங்காக வராது ஸோ நம்ம வந்து இன்னும் பீட் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் அது அர்த்தம் அதை ஒரு மாதிரி நேராக நிற்கணும் பீக்ஸ் அப்படின்னா என்னென்னா கோபுரம் மாதிரி நிற்கணும் கொஞ்சம் கூட வளையக்கூடாது திருப்பி வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம் அப்படியே பீட் பண்ணிகிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டேஜில் வந்து நல்லா வந்து கோபுரம் மாதிரி நிற்கும் பாருங்கள் நான் வந்து காமிக்கிறேன் பிளண்டரில் நல்லா நிற்கிது கொஞ்சம் கூட நான் பிளெண்டர் ஆட்டினாலுமே அது வந்து ஷேக்கி ஆகலை அந்த இது வந்து அப்படியே நிற்கிது இப்போ நம்ம இது இன்னொரு மெத்தடில் எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம பிளெண்டர் டைட் ஆகிடும் அதே மாதிரி அந்த பவுலில் கவுத்தி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த பவுலில் இருக்கிறது உங்களுக்கு கீழே விழாது கீழே விழாதுன்னா சொட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த ஷேப்பு நேராக நிற்கிறது நேராகவே இருக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்பூனில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அதுவும் வந்து நீங்கள் எவ்வளோ கவுத்துனாலும் அப்படியே நிற்கும் கொஞ்சம் கூட அந்த சின்ன சின்ன பீக்ஸ் கூட அந்த கோபுரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அது கூட அசையக்கூடாது நம்ம நல்லா போடுற வரைக்கும் அது வந்து கீழே தள்ளுற வரைக்கும் அது விழக்கூடாது கொஞ்சம் கூட அது அசையக்கூடாது அப்படி இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் கன்சிஸ்டன்சி கரெக்டுன்னு அர்த்தம் அப்படி இல்லைனா இன்னும் பயப்படுத்தவில்லை இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் பீட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இப்போ இதை வந்து நீங்கள் கேக் மேலே அப்ளை பண்ணீங்களோ இல்லை உங்களுக்கு தேவையான டிசைன்ஸ் போட்டிங்கன்னா சூப்பராக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ